பிக் பாஸ் சீசன் ஃபைவோட கிராண்ட் ஃபினாலி முடிஞ்சு இவ்வளோ நேரம் ஆச்சு. ராஜு தான் டைட்டில் வின்னர் விட்டு அது இவ்வளோ இவ்வளோ இன்ஃபர்மேஷன்லாம் போயிட்டுருக்கு. இருந்தாலும் ஒரு ஃபோட்டோ கூட இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருக்கே இப்போ ராஜுவோட அந்த டிராஃபியோடு இருக்கிற அந்த ஃபோட்டோ இன்னும் ஒன்று கூட ரிலீஸ் ஆகலையப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த விதத்தில் இப்போது ஒரு ஃபோட்டோ அஃபீஷியலாக ரிலீஸ் ஆகிடுச்சு. ராஜு அந்த பிக் பாஸ் ஃபைட்டில் வின் பண்ண அந்த டிராஃபியோடு இருக்கிற மாதிரியான அந்த ஒரு மூமெண்ட் தான் இப்போது ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நல்ல சிரித்த முகத்தோட நீ ஜெயிச்சிட்ட மாறா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மூமெண்ட்டில் தான் ராஜு அவர்கள் இருக்கிறதே கிளியராகவே தெரியுது. ஸோ ராஜு அவர்களோட ஃபேன்ஸ்லாம் அவர் கூட செல்ஃபி எடுக்கிறதுக்கும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் தலை மோதிக்கிறாங்க அப்படிங்கிறது இதுலேருந்தே தெரியுது. ஸோ ராஜு அவர்கள் வெளியே வந்ததுக்கப்புறமா ஃபேன்ஸுக்கு எப்படிலாம் ஃபேஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதுலாம் நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கமல்ஹாசன் அவர்கள் எப்பயும் போல் பண்ணுற மாதிரியே இந்த சீசன்லேயும் டாப் ஃபைவ் ஃபைனலிஸ்ட்டாக வந்திருக்காங்க இல்லையா, அவங்க அஞ்சு பேர்த்துக்குமே கிஃப்ட்ஸும் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரியான மூமெண்ட்ஸ்லாம் நாளைக்கு தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ ஸ்டே டியூன்ட் வித் லிட்டில் டாக்ஸ். ஸோ இந்த ஒரு மூமெண்ட் பற்றி ராஜு அந்த டிராஃபியோடு நிற்கிற இந்த ஒரு மூமெண்ட் பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த பெல் ஐகான். ஃப்ரெண்ட் வருண் ஓவது. ஸோ வருண் ராஜுவண்ணா, ராஜுவண்ணாக்கு வந்துட்டு ஆக்சுவலாக சொல்ல போனால் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் பாண்ட் வந்து எனக்கு ராஜுவண்ணா கூட தான் ஸ்டார்ட் ஆச்சு அந்த வீட்லேயே. எனக்கு கொஞ்சம் யாராவது கொஞ்சம் காமா கொஞ்சம் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசினா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் போன பிறகு ராஜுண்ணா கிட்ட போய் நான் ஏதாவது கதை சொல்றீங்களான்னு கேட்டேன். எனக்கு வந்துட்டு ஐ வாஸ் மிஸ்ஸிங் ஹோம் ஆக்சுவலி. ஸோ தட்ஸ் ஹவ் ராஜுண்ணா அண்ட் மீ மை பாண்டிங் ஸ்டார்டட். அந்த அண்ணா வந்துட்டு ராஜுண்ணா நிறைய கதை சொன்னாரு. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும். இப்போ அதுல வந்து கொஞ்சம் தான் போட்டிருந்தாங்க, எல்லா ஸ்கிரிப்டும் சொல்லி முடிச்சாச்சு. நான் கடைசியில போய் எனக்கு கதை சொல்லு கதை சொல்லுன்னு கேட்டு இருக்கும் போது மா ஸ்கிரிப்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாமே சொல்லி முடிச்சுட்டு மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் தட்ஸ் ஹவ் ஆ பாண்ட் ஸ்டார்டட். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு வருண் ஃப்ரெண்ட்ஷிப், அதுக்கப்புறம் வந்துட்டு தாமரை அக்காது. அண்ட் தாமரை அக்கா இஸ் லைக் ஒன் ஃபன்னி திங். அவங்க வந்துட்டு எது கேட்டாலும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு விஷயம் ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்து அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள அக்கா நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுக்கா நான் சொல்றேன் எனக்கு முதல்ல புரியட்டும் அதுக்கப்புறம் நான் உனக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு, பட் ஏதாவது ஒரு விஷயம் அவனுக்கு புரிஞ்சதுன்னா வேற லெவல்ல யோசிப்பாங்க. அவங்கள மாதிரி அந்த தாட் ப்ராசஸ் திங்கிங் வந்துட்டு யாருக்குமே இல்லை அந்த ஹோல் ஹவுஸ்ல. ஷீஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஸ்மார்டஸ்ட் கண்டஸ்டன்ட் சொல்லலாம் நம்ம. அண்ட் அவனுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். நம்ம புரிய வச்சுட்டோம் இந்த மாதிரிதான் டாஸ்க் இந்த மாதிரிலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த நம்ம புரிய வச்சிட்டோம்னா தென் ஷீல் பி தி டாப் லெவல்ல அவங்க கம்ப்ளீட் பண்ணி இது பண்ணுவாங்க. பேசுறதா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் ஷீ இஸ் டேம் குட் அட் இட். அண்ட் வேற யாரு, வருண் குகு பத்தி சொல்லுங்க. வருண் அண்ட் குகுவா, நாங்க வந்து ஃபர்ஸ்ட் நாங்க ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டு ஒர்க் அவுட் படிஸா தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த வீட்டுல போனோடனே ஃபர்ஸ்ட் நான் கேட்டேன் ஒரு யாரெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் பண்றது ரொம்ப பிடிக்கல, ஐ மீன் பாடி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு பிடிக்கணும் ரொம்ப பிடிக்கணும் வேற வழியே நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன் நானு இல்லைன்னா பொத்தக்கு பொத்தக்கு நாயிருவேன். அண்ட் அப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போனப்போ ஃபர்ஸ்ட் டே ஒன் அப்போ நான் கேட்டிருந்தேன் யாரெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுவீங்கப்பா நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாமா. அப்போ வருண் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் அப்போ இருந்து நான் காலகட்டத்துல அதாவது டே ஒன் டே டூல எல்லாருமே கையை தூக்குனாங்க நான் ஒர்க் அவுட் பண்றேன் ஒர்க் அவுட் பண்றேன்னு. அதுக்கப்புறம் ரெண்டு நாள் ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு ஒரு நாலு அஞ்சு ஆறு பேர் வந்திருந்தாங்க, செகண்ட் டே வந்துட்டு ஒரு நாலு பேர் வந்தாங்க, தேர்ட் டே எல்லாரும் காணாம போயிட்டாங்க. ஸோ கடைசி வரையும் இந்த 85 டேஸ் தொடர்ந்து ஒர்க் அவுட் பண்ணது வருண்ணா மட்டும்தான். ஸோ ஆ ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்டட் ஓவது. அண்ட் யா அதுக்கப்புறம் டாஸ்க் அது எது வரும்போது தென் வி கைஸ் பாண்டட் ரியலி வெல். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் I made a very good friend out of the Bigg Boss season 5.